ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கு வந்து இந்த தாந்திரிக சக்கரம் எப்படி பண்ணணும்னு இந்த பின்னாடி கொடுத்துருக்கிற இந்த சக்கரத்தை வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தங்கம் அடுத்தது வெள்ளி அடுத்தது பஞ்சலோகம் அதுக்கப்புறம் காப்பர் இதில் வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து பஞ்சலோகத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் ரியல் பஞ்சலோகமாக இருக்கணும் அப்போ இந்த பஞ்சலோகத்தில் பண்ணி நம்மக்கிட்டையே வந்து இந்த ஒவ்வொரு ராசிக்குள்ள யந்திரங்கள் பூஜைகள் பண்ணி இருக்குது இது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இதுக்கு கட்டணங்கள் உண்டு ஏன்னா அதில் தங்கங்கள் வெள்ளி எல்லாம் அதுக்குள்ளே அதுக்குள்ள காஸ்ட் நாங்கள் வாங்கிட்டு தான் பண்ணுறோம் இலவசமாக நாங்கள் கொடுக்கறது இல்லை ஸோ ஒரு வேளை விருப்பமாக இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகங்களையும் பார்த்துண்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு பண்ணும்பொழுது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் சில பேருக்கு நாம் சொல்லக்கூடிய பொது பலன் வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும்போது மாறுபாடுதாக இருக்கும் அப்படிங்கும்போது ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் சேர்த்து இதோட சேர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது மாபெரும் வெற்றிகள் கண்டிப்பாக இந்த தாந்திரிக பயிற்சினால் கண்டிப்பாக கிடைக்கிறது உறுதி அப்படி உங்களுக்கு ஒரு கன் கன்சல்ட்டிங் வேணும் அந்த தாந்திரிக பூஜைகள் பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கிட்டே நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இப்போ இருக்கும்போது இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு கம்பீரம்ங்க அவங்க அந்த சிம்ம ராசிக்குன்னு உள்ள த தத்துவம் என்னென்னா ஆளுமை திறன் அதாவது அவங்க வந்து பான் லீடர் லீடர்ன்றது வேற பாஸுங்கிறது வேற அப்படிங்கும்போது பாஸுங்கிறவங்க வந்து நீ போ அப்படின்டுவாங்க ஒரு தலைவருங்கிறவங்க வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கள நம்பி நீங்கள் போகலாம் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் மட்டும் அந்த சிம்ம ராசியாக இருக்கட்டும் சிம்ம லக்னமாக இருக்கட்டும் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு உண்மையான அன்போடு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள நீங்கள் எங்கே வேணால் நம்பலாங்க இது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் சரிங்களா அவங்க வந்து ஏமாந்து வேணால் போவாங்களே ஒழிஞ்சு யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க இது வந்து அவங்களோட மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு உள்ள ஒரு லேர்னிங் என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முன்கோபம் வரும் அந்த முன்கோபம் வந்து மிகப்பெரிய முன்கோபம் வரும் அப்போ அவங்க இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாமே அந்த கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க விட்டுருவாங்க அதே போல் பேசிக்காகவே அவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க போயிட்டு பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லக்கூடிய குணமாக இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருப்பாங்கங்க இந்த சிம்மத்தில் இருக்கிறவங்க ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அதே மாதிரி ஒரு உயர் அதிகாரி இந்த அரசியலில் குறிப்பாக வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் கண்டிப்பாக சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மாதிரி ஒரு ஒரு பெரிய நிறுவனம் இருந்தால் அதில் ஒரு மேனேஜர் அதே மாதிரி ஒரு டாப் லெவல் சிஇஓஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருப்பாங்க அவங்களோட ஆளுமை வந்து ரொம்ப மிக சிறந்த ஆளுமையாக இருக்கும் பட் இது கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் கற்றுக்கும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போது இந்த தாந்திரிக ரீதியாக உள்ள இந்த சக்கரத்தை வைக்கும்போது எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அந்த பாசிட்டிவான விஷயங்கள் இன்னும் நிறைய கிடைக்கும் அதே போல் எதெல்லாம் நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்னு உங்களுக்கு தெரியும்ங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் கம்மியாக தான் சொல்ல முடியும் உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் கற்றுக்கணுன்னு இது எல்லாமே உங்களுடைய இதில் படியே என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இந்த சக்கரங்கள் மூலமாக அதையும் நீங்கள் சாதிச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது வந்து நம்ம வந்து அமாவாசை அன்றைக்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறது வந்து முன்னாடியே சொன்ன ஏதோ ஒரு தங்கத்துலையோ இதுலேயோ காப்பர்லேயோ அந்த எந்திரத்தை ரெடி பண்ணிக்கிறீங்க இது பாக்கெட் சைஸில் வேணா வச்சுக்கலாம் பெரிய சைஸில் வேணா வச்சுக்கலாம் உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிண்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த பின்னாடி இருக்கிற சக்கரத்தை வரையும் பொழுது அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆணி வந்து இரும்பு எக்காரந்து கொண்டும் பண்ணிடக்கூடாது இரும்பில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவிட்டி வந்துடும் அதனால் அதை பண்ணாதீங்க ஸோ வந்து நம்ம அதில் நீங்கள் பண்ண வேண்டியது பஞ்சலோக ஆணி ரியல் பஞ்சலோக ஆணி வாங்கி பொறுமையாக பண்ணுங்கள் அந்த எழுத்துக்கள் பிழை இல்லாமல் எழுதணும் தப்பாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோடய அர்த்தங்கள் மாறிடும் அர்த்தங்கள் மாறிடுச்சுன்னா அதோடய பலன்கள் வேறையாக மாறும் அதனால் கொஞ்சம் பொறுப்பாக நம்ம கொடுத்துருக்கிறத ஒழுங்காக நல்லா படிச்சுட்டு அதே மாதிரி அதை பொறுமையாக ஒரு நாலு தடவை பேப்பரில் எழுதி பார்த்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பண்ணுங்கள் பண்ணுங்கள் தவறாக எழுதும்போது அதோட வேறு மாதிரி இருக்கிறனால அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க ஸோ இதை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த யந்திரம் ரெடி ஆகிரும் அம்மாவா சன்னிக்கி ரெடி ஆயிடும் ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து குங்குமம் எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்தை நல்லா எடுத்துகிட்டு அது வந்து ரத்த கலர் குங்குமமாக இருக்கட்டும் அந்த ரத்த கலர் குங்குமம் வாங்கி அந்த குங்குமத்தோடு சேர்த்து பன்னீரை கலங்க ரியல் பன்னீராக இருக்கணுங்க எசன்ஸ் வாங்கி விடாதீங்க அந்த எசன்ஸ் வாங்கி விட்டிங்கன்னா அது கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி போயிடும் ரியல் பன்னீர் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் அந்த ரியல் பன்னீர் கேட்டு வாங்குங்க அந்த பன்னீரை வாங்கி அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த குங்குமத்தை கரைங்க இந்த கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சூரிய தேவாய நம ஓம் சூரிய தேவாய நம்ம அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அதை சொல்லி முடித்ததுக்கு உடனேயே நீங்கள் யாரை நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் சைவ வழிபாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் நினைக்க வேண்டியது சிவனை நினைக்கணும் ஓம் நம சிவாய இல்லை சிவம் காக்கும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லலாம் வைணவ வழிபாட்டில் நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தால் ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமரை நீங்கள் வணங்கலாம் சரிங்களா இதே வந்து நீங்கள் கௌமாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து அம்பாள் அம்பாள் மட்டுமே நீங்கள் வழிபடக்கூடிய தன்மையில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நினைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கௌமாரி அம்மனை நினைக்கலாம் இதை தவிர்த்து காளி காளியை நினைக்கலாம் சரிங்களா அப்போது காளியை காளிதேவியே நம்ம உங்கள் காளி தேவியே நம்ம இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் நினச்சிக்கலாம் நினச்சிட்டு இந்த மந்திரங்களை நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு கலந்து வச்ச கலவையை விட்டுட்டு இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு திருப்பியும் தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணிடுங்க இதை நீங்கள் தனியாக ஒரு சின்ன பாட்டில் அதாவது ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வைங்க அது கொஞ்சம் காஞ்சி போனாலும் பரவாயில்ல தப்பு இல்லைங்க அது காய்ஞ்சு போனாலும் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் விடாமல் டெய்லி நீங்கள் இந்த குங்குமம் இதில் வச்சு பண்ணணுமா ஆமாம் நீங்கள் பண்ணணும் இதில் வந்து வேறு ஏதாவது நீங்கள் சேர்த்து பண்ணணுமா மித்த இது விஷயங்களில் சேர்த்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜவ்வாதும் அரகஜாவும் அதே போல் இது மட்டும் சேர்த்துக்கோங்க புணுகு மட்டும் சேர்த்துக்கோங்க புணுகு இது எந்த பொருளாக இருந்தாலும் ஒரிஜினலாக வாங்கி நல்லதாக பண்ணுங்கள் பண்ணும்பொழுது அதோடய ஆகர்ஷண சக்திகள் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் அதில் வந்து புணுகு மாதிரி இருக்கிறதெல்லாம் பத்து ரூபாய் கிடைக்கிறதெல்லாம் அது புணுகு மாதிரி தான் ரியல் இது வந்து அதோட அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டு பாருங்கள் அது கொஞ்சம் விலையை கேட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுற மாதிரி இருக்கும் பட் அதுதான் உண்மை சரிங்களா அந்த புணுகு வந்து கொஞ்சம் விலை கூட தான் அப்படிங்கும்போது அதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இந்த முப்பது நாள் செஞ்சுட்டு வாங்க இந்த முப்பது நாள் செஞ்சுட்டு வந்துட்டு இதை நீங்கள் வைக்கக்கூடிய இதுக்கு வந்து தீப தூபம் டெய்லி காட்டணுமா கண்டிப்பாக காட்டணும் இதுக்கு ஏதாவது படையல் வைக்கணுமா உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் வந்து படையலாக வைக்கலாம் ஒரு இதை வைக்கலாம் லைக் ஒரு பழம் வைக்கலாம் ஒரு ஸ்வீட் வைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ இந்த மாதிரி விஷயங்கள் நைவேத்தியங்களுக்கு நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு இதை நீங்கள் சுவாமி கிட்டே வைக்கிறதுனாலும் வச்சிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் பாக்கெட் சைஸில் வைக்கிறவங்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் மேல் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் பேக்லேயும் வச்சுக்கலாம் பட் இந்த யந்திரத்தெல்லாம் வந்து நீங்கள் பேக் சைடில் வச்சிங்கன்னா இது வேலை செய்யாது அது அசுத்தமான இடத்துல வச்சால் வேலை செய்யாது அது நெகட்டிவாக தான் வேலை செய்யும் அதனால் இது தயவு செஞ்சு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப உயர்நிலை விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க அப்படிங்கும் போது இதை வந்து ரொம்ப பயபக்தியோட சந்தோஷமாக ஒரு பக்தியோடு இருந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் இதோட பலன்கள் பரிபூரணமாக கிடைக்கும் முன்னாடியே சொன்னது போல் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த வழிபாடையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த முப்பது நாள் கழித்து அதுக்கப்புறம் நான் திருப்பியும் பூஜைகள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னால் அதோடய எனர்ஜி லெவல் நீங்கள் வெளியே போவீங்க வருவீங்க நிறைய பேரை சந்திப்பீங்க அப்படிங்கும்போது அதோடய எனர்ஜி குறையும் போது எப்போல்லாம் உங்களுக்கு அப்படி தோணுதோ அப்போ நீங்கள் வந்து எடுத்து பூஜை பண்ணலாம் இதை நீங்கள் லேமினேஷன் பண்ணிக்கலாமா கண்டிப்பாக லேமினேஷனும் விருப்பமாக இருந்தால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணட்டும் லேமினேட் பண்ணிடுறேன் அதுக்கு எப்படி பூஜை பண்ணுறது நார்மலாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை அபிஷேகங்கள்லாம் பண்ணாமல் அதை வச்சுட்டு அதுக்கு தீப தூபங்கள் காட்டி அதுக்குள்ளே எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு அந்த மந்திரங்களை கையில் வச்சுட்டு அந்த மந்திரங்கள் படிச்சுட்டு இதை நீங்கள் மனசார வைக்கும் பொழுது பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவான வைப்ரேஷனே கொடுங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கடன் இருக்குது ஒரு 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 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு கடனை தீர்த்து கொடு கடனை தீர்த்து கொடுன்னா கடன் தான் திருப்பி வரும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா செல்வ செழிப்பாக என்னை வாழ வைக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் சொல்கிறதுக்கெலாம் கஷ்டமாக தான் இருக்குங்க ஆனால் செஞ்சு பாருங்கள் அதோட மாற்றங்கள் வந்து இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கத்தக்க ஒரு சில வித்தைகள்லாம் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை அப்படிங்கும் போது அப்படியே மாற்றிடும் லைஃபையே அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க இதோடு சேர்த்து உங்கள் ஜாதகத்தையும் கணிச்சு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கோங்க பண்ணிக்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க உண்மையாகவே சிம்ம மாட்டம் ஒரு ராஜா மாதிரியே வளம் வரலாங்கிறது தான் யதார்த்த உண்மை நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து தாந்திரிக சக்கரத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்